உங்களின் பாதுகாப்பிற்காக நாம் எனும் கருப்பொருளில் போலீசார் விசேட நடவடிக்கை. வீதிகளில் வெற்றிலை மற்றும் எச்சில் துப்பினால் குற்றவியல் சட்டத்தின்படி கைது. கொரோனா பரவலுக்கு மத்தியில் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய விசேட கலந்துரையாடல், சுகாதார அமைச்சர் ஹெகலியா ராம்புக்வெல்ல தெரிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் ஒரு மணி நேரம் மின்வெட்டு, மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவிப்பு. ஊதியத்தில் உள்ள குறைபாடுகளை களையும்படி வலியுறுத்தி அரச மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். ஜெர்மனியின் புதிய பிரதமராக ஒலாப் ஜோல்ஸ் தேர்வு. தெற்காசிய பெண்கள் கால்பந்தாட்ட போட்டியில் இலங்கை அணியின் தெளிப்பளை மகஜன கல்லூரி மாணவிகள் நால்வர் உள்ளடக்கம். வீதி விபத்துகளை தடுக்கும் வகையில் உங்களின் பாதுகாப்பிற்காக நாம் எனும் கருப்பொருளில் துவிச்சக்கர வண்டிகளில் ஒளித்தெறிப்பு ஸ்டிக்கர்களை ஒட்டும் நடவடிக்கை ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் வீதி விபத்துகளை தடுக்கும் வகையில் ஒளித்திருப்பு ஸ்டிக்கர்களை பின்புற எச்சரிக்கை விளக்கற்ற வாகனங்களுக்கு ஒட்டும் நடவடிக்கை ஜாழ் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காங்கேசன்துறை வீதியில் உள்ள ஜாழ்ப்பாணம் பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக வைத்து வீதியினால் சென்ற துவிச்சக்கர வண்டிகள் போலீசாரினால் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது. குறித்த விடயம் ஜாழ் மாவட்ட போலீஸ் நிலையங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைவாக மாவட்ட போக்குவரத்து பிரிவு மற்றும் ஜாழ்ப்பாண போலீஸ் போக்குவரத்து பிரிவும் இணைந்து இந்த நடவடிக்கையினை இன்று முன்னெடுத்திருந்தனர். மேலும் இன்று இடம்பெற்ற ஸ்டிக்கர்களை ஒட்டும் நடவடிக்கையில் ஜாழ்ப்பாணம் போக்குவரத்து பிரிவு போலீஸ் பரிசோதகர் பஜ்ஜுலடி சில்வா, உப போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அபயரத்ன, ஜாழ்ப்பாண போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி விதான பத்ரன உள்ளிட்ட சில போலீசார் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீதிகளில் வெற்றிலை மற்றும் எச்சில் துப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை போலீஸ் பாதுகாப்பு மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் விசேட பணிகள் மற்றும் சுற்றாடல் பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரோஷான் ராஜபக்ச போலீஸ் சுற்றாடல் பிரிவுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். மேலும் குற்றவியல் சட்டத்தின்படி குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வீதிகளில் எச்சில் துப்புவதால் கடுமையான மாசு ஏற்படுவதோடு கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் உள்ளதால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் கொரோனா தொற்றின் பரவலுக்கு மத்தியில் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரபுபெலவ தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த சந்திப்பானது இன்றிரவு 7:30 ஆரம்பமாக உள்ளதாக கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து நாட்டை முழுமையாக முடக்காது கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் 2 தடுப்பூசிகளையும் வழங்குவதை கட்டாயமாக்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் ஒரு மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜாய்வர்தன தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மாலை 6 முதல் இரவு 9:30 வரையான காலப்பகுதியினுள் குறித்த மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு மேற்கொள்ளப்படும் பகுதிகள் குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் தேவைக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நுரச்சோலை அனல் நிலையம் வளமைக்கு திரும்பும் வரை நாட்டின் பல பகுதிகளில் குறைந்தது 1 மின்சாரம் தடைப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நுரச்சேலை அனல் மின் நிலையத்தின் மின்கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடந்த 3 நாடுபூராகவும் மின்தடை ஏற்பட்டது எனவும் மின்னு நிலையத்தின் முழு கொள்ளளவையும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க சுமார் 3 ஆகும் எனவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் சுலக்ஷ ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அரிசி வழங்கும் அம்பாறை மாவட்ட மக்கள் விரும்பிய சுபீட்சத்தை அடைவதற்கு தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்வோம் என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் தெரிவித்துள்ளார். கிழக்கின் வரலாற்றின் முதல் தடவையாக அம்பாறையில் ஆளுநர் அலுவலகம் திறக்கப்பட்டது. அந்த சுபீட்சத்தின் நோக்கத்தை அடைய மக்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். அம்பாறை தீகஹாமினி மாவட்டத்தில் நேற்று காலை அம்பாறை மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் உரையாற்றிய ஆளுநர் அனுராதா ஜஹம்பத், இலங்கையின் மிக நீளமான மாகாண சபை எமது மாகாணம் என்பதுடன் மாகாணத்தில் உள்ள அனைத்து அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்களும் திருகோணமலையை தளமாக கொண்டவை. மாகாண சபை கலைக்கப்பட்டதன் காரணமாக மாகாண அரச பொறிமுறையில் மாவட்ட மட்டத்தில் தற்போதுள்ள மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பு இல்லை. மாகாண சபையின் அனைத்து நடவடிக்கைகளும் ஆளுநர் அலுவலகத்தின் ஊடாகவே கண்காணிக்கப்படுகின்றன. அம்பாறை மாவட்டத்தின் எகத்தகண்டி, மகா ஓயா,
பதியத்தலாவ ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இந்த அப்பாவி மக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மிகவும் சிரமத்துடன் திருகோணமலைக்கு வர வேண்டியுள்ளது. அந்த அமைப்பை மாற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விரும்பினேன். இன்று முதல் அம்பாறை மக்கள் தமது பிரச்சினைகளை தீர்க்க திருகோணமலைக்கு வர வேண்டிய அவசியமில்லை. இன்று முதல் இந்த அலுவலகத்தில் இருந்து பணிகள் மேற்கொள்ளப்படும். இலங்கைக்கு அரிசி வழங்கும் மாவட்டம் அம்பாறை. ஆனால் இம்மாவட்டம் எதிர்பார்த்த செழிப்பை இன்னும் அடையவில்லை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே இந்த அலுவலகத்தின் மூலம் அந்த செழுமைக்கான நோக்கங்களை அடைய நாங்கள் நம்புகிறோம். இன்று நமது பகுதியில் இயற்கை விவசாயம் தொடங்கியுள்ளது. ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் தொலைநோக்கு பார்வையின் ஊடாக செழிப்பு கிழக்கு எனும் விசேட தொலைநோக்கு பார்வையை அடுத்த வருடம் நடைமுறைப்படுத்த உள்ளோம். எங்கள் பகுதியில் உள்ள பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளின் கூரைகளை பயன்படுத்தி சூரிய சக்தியை உருவாக்கும் புதிய திட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். ஜனாதிபதியின் வேலை திட்டத்தை வெற்றியடை செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண பிரதம செயலாளர் டிஎம்எல் பண்டார்நாயக்க, ஆளுநரின் செயலாளர் எல் பி மதநாயக்க, மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் சாமர நிலங்க, மாகாண முன்பள்ளி பணியகத்தின் தலைவர் பிரதீப் தென்னகோன், அம்பாறை மாவட்ட பிரதி பொலிஸ்ம அதிபர், பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை டெங்கு ஒழிப்பு வாரம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை காலை 8:30 அளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் டெங்கு ஒழிப்பு வார ஆரம்ப நிகழ்வு ஆரம்பமானது. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியத்திய வினோதன் தலைமையில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர், அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் உள்ளடங்கலாக பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு ஒழிப்பு பிரிவினர், போலீசார் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது குழுக்கள் அமைக்கப்பட்டதோடு பணங்கட்டி கொட்டு மற்றும் சின்னக்கடை பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு குறித்த குழுவினர் சென்று டெங்கு பரிசோதனைகளை மேற்கொண்டனர். மேலும் பிரதேச செயலகம், உள்ளூராட்சி மன்றங்கள், பாதுகாப்பு துறையினர், சுகாதார திணைக்களம் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் இணைந்து சிரமதான முறையிலும் குறிப்பாக டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள பணங்கட்டுக்கோட்டு, எமில் நகர், பெரிய கடை, பேசாலை, 5-8ஆம் வட்டாரம், தோட்டவெளி போன்ற கிராமங்கள் உயர் ஆபத்துள்ள இடங்களாக சுகாதாரத்துறையினர் அடையாளப்படுத்தியுள்ளனர். குறித்த இடங்களில் எதிர்வரும் ஒரு வாரங்களுக்கு சிரமதானம் மேற்கொள்ளப்படவுள்ளதோடு அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு விசேட குழுவினர் சென்று வீடுகள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு டெங்கு நோயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. டொலர் தட்டுப்பாடு காரணமாக பால் மாவை இறக்குமதி செய்வதில் மீள பிரச்சினை எழுந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவுக்கான கட்டணம் இதுவரையில் செலுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய பால்மா இறக்குமதிக்கு தேவையான டொலரை பெற்றுத்தருமாறு நிதியமைச்சிடம் கோரிக்கை விடுப்பதாக இறக்குமதியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை டொலர் பற்றாக்குறை காரணமாக பால்மா நிறுவனங்கள் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் 1 கிலோகிராம் பால்மாவின் விலையை 250 ரூபாவால் அதிகரித்தன. இதற்கமைய 1 கிலோகிராம் பால் 1195 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் 400 கிராம் பால்மா 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 480 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜாய் வட்டுக்கோட்டை தொல்புரம் மத்திய பகுதியில் வசித்து வந்த சிறுவன் ஒருவர் நேற்று மாலை விளையாடி கொண்டிருந்த வேளை கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த சிறுவன் அவனது சகோதரனுடன் விளையாடி கொண்டிருந்த வேளை திடீரென கட்டடத்திலிருந்து கீழே விழுந்துள்ளான். இந்நிலையில் குறித்த சிறுவன் மூளை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து ஜால் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிறுவன் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் ஜெயச்சந்திரன், தஜிதரன் என்ற சிறுவனை இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளான். இச்சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. போதிய பசுமையின்மையால் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சோலச்சேகையாளர் இம்முறை விளைச்சலின்றி நஷ்டம் அடைந்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். குறித்த விடயத்தை திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மஜித் நகர், வெள்ளாங்குள சோளச்செய்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் போதிய பசலை இன்றி தட்டுப்பாடு காரணமாக சோளச்செய்கை வீழ்ச்சியடைந்துள்ளது, தங்களது வாழ்வாதாரம் சோளப்பயிற்சியை நம்பி வாழ்ந்து வருவதாகவும் செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். உரிய பசலையின்றி விளைச்சலின்மை, பல லட்சம் ரூபாய் முதல் செய்து செய்கையில் ஈடுபட்ட போதும் உரிய பயன் கிடைக்கவில்லை. 1 கிலோ சோள விதையின் விலை 1700 ஆனாலும் பல ஏக்கரில் இச்செய்கையினை மேற்கொண்ட போதும் விளைச்சல் கிட்டவில்லை. மனைவி பிள்ளைகளின் நகைகளை அடகு வைத்து சோழ பயிற்சிகையில் ஈடுபட்ட போதும் இந்த முறை பசலையின்மையால் பாரிய பொருளாதார பின்னடைவுகளை எதிர்நோக்கியுள்ளோம் எனவும் சோளச்செய்கையாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கான நஷ்ட ஈட்டினை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இயக்கச்சி முகாவில் பகுதியில் வீடு ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் இடம் காணப்பட்டுள்ளது.
இயக்கச்சி முகாவில் பகுதியில் நேற்று மாலை அவரது வீட்டின் அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவதானித்த உறவினர்கள் பளை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்திருந்த பளை போலீசார் சடலத்தை பார்வையிட்டதோடு கிளிநொச்சி மாவட்ட நீதிவானுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் 19 வயதுடைய சந்திரகுமார் தமிழரசன் எனவும் இவர் முகாவில் இயக்கச்சி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.